Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம சன் டர்னை ரிமூவ் பண்ண ஒரு சோப் தான் மேக் பண்ண போறோம். அது கோல்ட் ப்ராசஸ்ல இன்னைக்கு நம்ம பண்ண போற சோப் பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ சோப். உருளைக்கிழங்கு வச்சு நம்ம இன்னைக்கு கோல்ட் ப்ராசஸ்ல வந்து சோப் மேக் பண்ண போறோம். வாங்க அது எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைச்சி பக்கத்தில் பெல் சம்பளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஆயில்ஸ்லாம் மெஷர் பண்ணி எடுத்துட்டேன். கோகனட் ஆயில் 46.5 grams, பாம் ஆயில் 37 grams, கேஸ்டர் ஆயில் 9.25 grams, ஆலிவ் ஆயில் 46.25 grams, ரைஸ் பிரண்ட் ஆயில் 27.7 grams, கோகோ பட்டர் வந்து 18.5 grams. இது எல்லாத்தையும் நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் அது ஒரு பீக்கரில் மாற்றிக்கிறேன். கோகோ பட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெல்ட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி போடுங்க. நான் போட்ட மாதிரி பெரிய பீஸாக போடாதீங்க, அது பிளெண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒன்று, நீங்கள் மெல்ட் பண்ணி அது நல்லா ஆறி இருக்கணும். நீங்கள் ஆட் பண்ணுற எந்த ஆயிலுமே வந்து ஹீட்டாக இருக்கக்கூடாது. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நான் எடுத்துருக்கிறது வந்து பொட்டேட்டோ பியூரி எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ பியூரி பார்த்திங்கன்னா வந்து 5 gramsக்கு எடுத்துக்கோங்க. 5 to 8 grams வரைக்கும் எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து 5 to 8 grams எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 grams தான் எடுத்திருக்கேன். அதுவுமே எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் எடுத்துக்கோங்க. லம்ஸ் இருந்தால் அதை எடுத்துருங்க. இப்போ இதை நம்ம அந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டேட்டோ பவுடர்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நீங்கள் ஒரு 5 to 8 grams வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நான் வந்து ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பிளெண்டர் போட போகிறேன். நம்ம போட்டிருக்க அந்த பொட்டேட்டோ பியூரி அப்புறம் நம்ம கோகோ பட்டர் இதெல்லாம் வந்து ஆயிலோடு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து முழுசாக போட்டு, நீங்கள் அப்படி போடாதீங்க, லைட்டாக கட் பண்ணி கட் பண்ணி போடுங்க. அப்போ இன்னும் சீக்கிரம் நமக்கு பிளெண்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லாவே எல்லாமே ஈவனாக பிளெண்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து லை சொல்யூஷன் ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த லையை வந்து நம்ம ஆயிலோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயும் போல் ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தான் ஆட் பண்ணணும். இன்றைக்கி நான் எடுத்திருக்க காஸ்டிக்ஸோட பார்த்திங்கன்னா வந்து 24 grams எடுத்திருக்கேன். அதுக்கு வாட்டர் 43 grams எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்பேச்சுலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணும். எடுத்துன்னு நம்ம பிளெண்டர் போடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பிளெண்டர் போட போகிறேன். பிளெண்டர் வந்து ரொம்ப லைட்டாக போடுங்க, ரொம்ப நேரம் போட்டுறாதீங்க. ஜஸ்ட் நமக்கு ஒரு இட்லி மாவு பதம், அதுதான் ட்ரேஸு. ஸோ கரெக்டாக இட்லி மாவு எவ்வளோ கெட்டியாக இருக்கும் அந்த அளவுக்கு, ரொம்ப கெட்டியாக இருக்காது, ரொம்பவும் தண்ணியாக இருக்காது, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துருங்க. இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் நமக்கு உங்களுக்கு தேவையான எசென்ஷியல் ஆயில் ஃப்ரீக்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் லாவெண்டர் ஃப்ரீக்ரன்ஸ் வந்து 0.5 ml ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா எசென்ஷியல் ஆயில் வந்து அதே லாவெண்டர் ஃப்ளேவரில் வந்து 1 ml லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் ஆக்கிறக்கும், இந்த பிக்மெண்டேஷன்ஸ்லாம் குறைக்க ஹெல்ப் பண்ணும். பொட்டேட்டோவும் பெனிஃபிட்ஸும் அதுதான், நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக்கும் பொட்டேட்டோ. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேச்சுலாலையும் மிக்ஸ் பண்ணுங்கள், பிளெண்டர் யூஸ் பண்ணக்கூடாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணலாம், ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க வந்து ஃப்ரீக்ரன்ஸும் சரி எசென்ஷியல் ஆயிலும் சரி நம்மளோட பேட்டரை வந்து சீக்கிரமாக கெட்டியாக்கிரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2-3 டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மோல்டுக்கு மாற்றிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம மோல்டுக்கு ஐபி வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கு இப்போ வந்து பேட்டரை வந்து நான் மாற்றிக்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா வந்து சோப் மேக்கிங் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் தரேன், இல்லைனா என்னோடய இன்ஸ்டா ஐடி தரேன், நீங்கள் அதில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா மோல்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து இதை வந்து அப்படியே வந்து ஒரு 2 days விட்டுட்டு அதுக்கப்புறம் அன்மோல்ட் பண்ணி பாருங்கள். ஸோ பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி க்யூரிக்கு 40 days, 40 நாள் வந்து க்யூரிக்கு அப்புறம் இந்த சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த சோப் பார்த்திங்கன்னா எல்லா டைப்ஸ்க்கிட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து கண்டிப்பாக வந்து 40 நாள் க்யூரிக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த சோப்பை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.